துணி தச்சதும் கடைசியா இருக்க இந்த நூலை நம்ம கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணுவோம் இந்த மாதிரி கத்திரிக்கோள் பயன்படுத்தாம ஈஸியா கட் பண்ற மாதிரி இந்த மிஷின்ல எப்படி செட்டப் செய்யலாம்னு பாத்துரலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தலையிலுக்கிற சீப் எடுத்து ரெண்டு இன்ச் அளவுக்கு ரெண்டு துண்டா கட் பண்ணிருங்க அடுத்ததான் அந்த சீப்போட மேல் பகுதியை சமமா வர அளவுக்கு தேய்ச்சிருங்க அடுத்ததான் அந்த ரெண்டு சீப்பையும் சேர்த்து வச்சு நடுசுல இந்த மாதிரி ஓட்ட போட்டுருங்க அடுத்ததான் சைக்கிள் டியூப் இந்த சைஸ்ல கட் பண்ணி சீப்புக்கு மேல இந்த மாதிரி வச்சிருங்க அடுத்ததான் அரை பிளேட அந்த டியூபுக்கு மேல வச்சிருங்க அடுத்ததான் திரும்பியும் இந்த மாதிரி டியூபை கட் பண்ணி இந்த பிளேடுக்கு மேல வச்சிருங்க அடுத்ததான் இன்னொரு சீப்பு இந்த மாதிரி மேல வச்சிருங்க அடுத்ததான் மிஷின்ல இந்த பகுதியில் ஸ்க்ரூ இருக்கும் அதை கழட்டிருங்க அடுத்ததா ஏற்கனவே நம்ம பண்ண அந்த சீப்பு செட்டப் இந்த பகுதியில் வச்சு டைட் பண்ணிருங்க இப்போ இதோட அவுட்புட் புட் எப்படின்னு பாத்துக்கலாம் இப்ப துணில இருக்க அந்த நூலை கொஞ்சமா அந்த பகுதியில் வச்சாலே போதும் ஷார்ப்பா இருக்க பிளேடு ஈஸியா கட் பண்ணிரும் இந்த சீப்ல அந்த பல்லு இருக்கிறதுனால இந்த பிளேடால நம்ம கைக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது இந்த மெத்தட் துணி தைக்கிறவங்களுக்கு அவங்களோட நேரத்தை மிச்சப்படுத்தும்